பட்டு இருக்குது. என்னுடைய தன் மயம் இறந்தாலும் பரவாயில்ல, மற்றவங்க உயிரோடு வாழ்ந்தால் ஒன்றும் லாபம் தான். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியை அடுத்த காந்தி நகரைச் சேர்ந்த 21 வயது இளைஞர் சரத்குமார் சிவகங்கையில் இயங்கி வரும் தனியார் வங்கி ஒன்றில் பணிபுரிந்து வந்தார். கடந்த சனிக்கிழமை 8 மணி அளவில் வேலை முடிந்து தனது இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருக்கும் போது எதிர்பாராத விதமாக அவரது இருசக்கர வாகனம் நிலை தடுமாறி விபத்திற்குள்ளானது. இதில் பலத்த காயமடைந்த சரத்குமார் கடந்த ஜனவரி 15 சிகிச்சை பலனின்றி மூளைச்சாவு அடைந்தார். சரத்குமாரின் நிலை கண்டு கதறி அழுது கொண்டிருந்த அவரது பெற்றோர்களிடம் சரத்குமாரின் உடல் உறுப்புகளை தானம் செய்து பலரின் உயிரை காப்பாற்றுமாறு மருத்துவர்கள் கேட்டுக்கொண்டனர். இதற்கு அவர்கள் சம்மதம் தெரிவித்ததை தொடர்ந்து கண்கள் திருச்சிக்கும், இதயம் சென்னைக்கும், சிறுநீரகங்கள் மதுரை மற்றும் தஞ்சாவூரில் உள்ள நோயாளிகளுக்கும், கல்லீரல் கோவைக்கும் அனுப்பப்பட்டு 7 பேருக்கு பொருத்தப்பட்டன. தனது சொந்த கிராமமான காந்திநகரில் டிக்டாக் வீடியோக்களில் நடிப்பது, நண்பர்களுடன் சுற்றித் திரிவது என துடிப்பான இளைஞராக இருந்த சரத்குமாரின் திடீர் மரணம் அவரது கிராமத்தை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. மேலும் தனது மகன் 8 பேரின் உடலில் இன்னும் உயிர் வாழ்வதாக கூறும் சரத்குமாரின் பெற்றோர்கள் அவருக்கு இறுதிச் சடங்கு நடத்தவும் மறுத்துவிட்டனர். இந்த மாதிரி இப்போ வேறு சொன்னாங்க, உங்கள் பிள்ளை இழந்து டப்பில் மூளைச்சா வடிச்சு, அப்போ வந்து நீங்கள் வந்து நீங்கள் நினச்சாக்கணும் உடையாது பேருக்கு உயிரை கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னோடனே அப்புறம் நம்ம குழந்த இன்னும் இறக்கலை, உயிரோடு தான் இருக்கு, 7 பேர்கிட்ட இருக்கட்டும், சந்தோஷமாக ரொம்ப மன வருத்தம் தான். இருந்தாலும் என் பிள்ளை வந்து ஒரு இடத்துல இருக்குது, அந்த ஒரு சந்தோஷம் இருக்குது. என்னைக்காவது ஒரு அடையும் பார்ப்பேன். ஜி, இந்த உலகத்திலே நீங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டு பார்க்கலாம்னு நினைக்கிற ஆள் யார்? ஆமாம் சார். மேலும் பல செய்திகளை துரிதமாக அறிந்து கொள்ள www.quicklinenews.in என்ற இணையதளத்தில் தவறாமல் இணைந்திருங்கள்.